அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஜூலை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது என்று தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்களை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வருகின்ற ஜூலை மாதம் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றத்தை தரப்போகிறது என்று தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் இந்த பொது பலனானது உத்திராடம் நட்சத்திரத்தின் இரண்டாம்

என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் இப்போது ஜூலை மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் முதலாவதாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது ராசி அதிபதி மற்றும் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானாதிபதியாகிய ஆகிய சனி பகவான் மேஷத்தில் ஆட்சியாக வீட்டிற்கும் சுக மற்றும் லாபாதிபதி செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து கும்ப குடும்பத்தில் வீட்டிற்கும் சனி பகவான் புஷ்கல யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி மிகச்சிறப்பான நற்பலன்களை வாரி வழங்க இந்த புஷ்கல யோகத்தினால் செல்வம் செல்வாக்கு உயர்ந்த கொண்டு காணப்படும் உங்களுடைய பொருளாதார நிலையில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் கடந்த மாதங்களில் நீங்கள் சம்பாதித்ததை இந்த மாதத்தில் சேமிக்க கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதே உங்களுடைய சமூக கௌரவம் மேலோங்கி நிற்கும் மேலும் உங்களுடைய திறமையான பேச்சாற்றல் வெளிப்படும் இதனால் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் பேசியே சாதித்துக் கொள்வீர்கள் மேலும் அரச பதவிகள் தேடி வரும் அதே போல அரச பதவியில் அமர்ந்திருப்பவர்களுக்கு மிக பெரிய வெற்றிகளும் மிக பெரிய புகழ்களும் தேடி வரும் அதே போல உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய திறம் இந்த மாதத்தில் உங்களிடம் அதிகமாக காணப்படும் காரியத்திலும் நீங்கள் கட்டாயம் வெற்றியும் பெறுவீர்கள் இது போன்ற அற்புதமான வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் விரையாதிபதியாகிய குரு பகவான் கும்ப குடும்பத்தில் ஆட்சியாக வீட்டிற்கும் ராசி அதிபதி மற்றும் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மீனத்தில் வீட்டிற்கும் குரு பகவான் அம்ச யோகம் என்கிற மிக அற்புதமான மிக கொண்டு வந்து இந்த செயல்பட்ட அதிகப்படியான கட்டாயம் இந்த தொழில் புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏதேனும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் தொழிலில் மிக அற்புதமான வெற்றிகளையும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் இந்த அம்ச யோகம் கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல வேலை வாய்ப்பில் மிக அற்புதமான நற்பலன்களை தேடி கொண்டு வந்து சேர்க்கும் குறிப்பாக நீண்ட நாட்களாக ஏதேனும் நல்ல வேலை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த நல்ல வேலைவாய்ப்பு இந்த அம்ச யோகத்தினால் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே போல வங்கி நீதித்துறை அரசு நிதித்துறை கோவில் பணி அமைச்சர் கல்வி கற்பித்தல் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு மிக சிறப்பு வாய்ந்த நற்பலன்களை இந்த மாதம் இந்த அம்ச யோகத்தினால் கட்டாயம் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் மேலும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு மிகுந்த தன லாபம் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் நீண்ட நாட்களாக சம்பள உயர்வு பதவி உயர்வு இது போன்ற விடயங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த அம்ச யோகத்தினால் உங்களுக்கு இந்த மாதத்தில் கட்டாயம் கிடைக்கும் போன்று இந்த மாதத்தில் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கிறது இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் பல வகையில் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது சுக மற்றும் லாபாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஜீவனத்தில் வீட்டிருக்கும் கேது பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மேஷத்தில் வீட்டு இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ருட்சக

மாதத்தில் உங்களுடைய இளமையும் அழகும் வெளிப்படும் எனவே உங்களுடைய எதிர்பாலின தவறை நீங்கள் உங்கள் பக்கமாக ஈர்க்கக்கூடிய திறமையும் பெற்றிருப்பீர்கள் மேலும் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் அதே இந்த மாதத்தில் மிகப்பெரிய மனிதர்களுடைய ஆதரவையும் அவர்களால் ஒரு அற்புதமான பலன்களையும் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் மேலும் இந்த மாதத்தில் தைரியத்துடன் காணப்படுவீர்கள் ஆகவே நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அனுகூலமான வெற்றிகளையும் பெறுவீர்கள் மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இடையே பாசம் அதிகரிக்கும் உங்கள் இருவருக்கு

அரசியலில் உள்ளவர்களுக்கும் பெரிய பதவிகள் தேடி வரும் இந்த மாதத்தில் உங்களுடைய பங்காளிகளுடைய ஆதரவுகளை பெற்றிருப்பீர்கள் முயற்சிக்கான உங்களுடைய பங்காளிகளும் உங்களுக்கு கொடுப்பார்கள் இதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஆக அமையும் அதேபோல மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான நற்பெயர்கள் கிடைக்கப்பெற்று உங்களுடைய பெயரையும் புகழையும் இந்த ருட்சக யோகம் அதிகப்படுத்தும் இது போன்ற பல சிறப்பான நற்பலன்களை இந்த ருட்சக யோகத்தினால் நீங்கள் இந்த மாதத்தில் அறுவடை செய்வீர்கள் அடுத்ததாக அதே நான்காவது வீட்டில் வானும் அமர்கிறார்ஷபத்தில் ஆட்சியாக வீட்டிற்கும் பஞ்சம ஜீவனாதிபதி சுக்கர பகவானுடைய ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய நாடு விட்டு நாடு செல்வதும் இது போன்ற வகையில் இடப்பெயர்ச்சிகளை நீங்கள் இந்த ஜூலை மாதத்தில் மேற்கொள்வீர்கள் அதே போல புத்திரர்களாலும் தொழில் அல்லது உத்தியோகத்தாலும் அனுகூலமான பலன்கள் ஏற்பட்டு அதிகப்படியான நற்பலன்களை கொண்டு சேர்த்தாலும் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த ஜூலை மாதத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் ராக பகவான் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது ஆகவே உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும் அதே போல ஒரு சிலர் வீட்டை புதுப்பித்தல் வகையில் சுப செலவுகளை மேற்கொள்வார்கள் இது போன்ற அற்புதமான பலன்களை ராக பகவான் கொடுத்தாலும் சிறு சிறு உபாதைகளையும் கொடுத்து செல்வார் ஆனால் அதிகப்படியான நற்பலன்களை உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் அமர்ந்திருக்கும் ராகு பகவான் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு பலன்களாக கொடுத்து செல்வார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது பஞ்சம ஜீவனாதிபதியாகிய சுக்கர பகவான் கடகத்தில் ஆட்சியாக வீட்டிற்கும் சப்தமாதிபதியாகிய சந்திர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து ரிஷப பஞ்சமத்தில் ஆட்சியாக வீற்று மாலவியா யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வாரி வழங்க இருக்கிறார் இந்த மாலவியா யோகத்தினால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் கடந்த காலங்களில் உங்களுடைய உடல் நலனில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரச்சனைகள் இந்த யோகத்தினால் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த முன்னேற்றம் காணப்படும் மேலும் இந்த மாளவியா யோகத்தினால் உங்களுடைய வசிகர தன்மை அதிகரிக்கும் அதே உங்களுடைய அழகும் ஆடம்பரமும் கூட போகிறது என்று கூறலாம் மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாற் போல் உங்களிடம் செல்வம் வந்து சேரும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களிடம் கட்டாயம் செல்வம் இந்த மாதத்தில் இருக்கும் அதே போல கலைகளில் மிகுந்த ஆர்வம் உண்டாகும் மேலும் கலைத்துறையினருக்கு மிகுந்த பேரும் புகழும் கூடி வந்தே அவர்களுடைய பொருளாதாரத்தை மேலோங்கி நிற்க செய்யும் அதே இந்த மாதத்தில் கொடைத்தன்மை அதிகரிக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து உங்களுடைய மன மகிழ்ச்சியை கொள்வீர்கள் இது போன்ற அற்புதமான பலன்களை இந்த மாளவிய உங்களுக்கு வாரி வழங்கும் மேலும் வைர வியாபாரிகள் நறுமண திரவியங்கள் இனிப்பு பண்டங்கள் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு மிகுந்த தனலாபத்தை உண்டாக்கி அவர்களுடைய மகிழ்ச்சியையும் இரட்டிப்பாக்கும் அதே போல சிகை அலங்காரம் செய்பவர்களுக்கும் மிகுந்த பேரையும் புகழையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல அவருடைய பொருளாதாரத்திலும் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய சேர்க்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக புதிய வீடு புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள் அந்த எண்ணங்கள் நிறைவேறும் இந்த மாலவியா யோகத்தினால் மிக அற்புதமான பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு மிக அற்புதமாக கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மாதத்தில் இந்த மாளவியா யோகம் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை கட்டாயம் செய்யும் அடுத்ததாக அதே ஐந்தாவது வீட்டில் புதன் பகவானும் அமர்ந்த ார் அதாவது சத்ரு பாக்கியாதிபதியாகிய புதன் பகவான் மேஷத்தில் ஆட்சியாக வீட்டிற்கும் சுக மற்றும் லாபாதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து பஞ்சம ரிஷபத்தில் பத்திர யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி இந்த ஜூலை மாதத்தில் மேலும் உங்களுடைய மகிழ்ச்சியை கூட்ட இருக்கிறார் இந்த யோகமானது இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்ட அதிகப்படியான நட்புலங்களை கட்டாயம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை காரகன் கல்வி காரகன் அறிவு காரகன் புத்திகாரகன் என்று போற்றப்படுபவர்தான் புதன் பகவான் இந்த புதன் பகவானால் ஏற்படக்கூடிய யோகம் தான் யோகம் இந்த யோகத்தினால் இந்த மாதத்தில் உங்களுடைய மிக சிறப்பாக இருக்கும் ஆகவே உங்களுடைய அறிவாற்றல் மூலமாக நீங்கள் பல வகையில் அனுகூலமான வெற்றிகளை அறுவடை செய்வீர்கள் அறிவாற்றல் மூலம் தலைமை பொறுப்பில் எளிதாக அமர்வீர்கள் மேலும் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் மிகுந்த பிரகாசத்துடன் காணப்படுவார்கள் அதே போல சிறப்பான ஞான சக்தியும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் மேலும் புத்தி கூர்மை மிகுந்து காணப்படுவீர்கள் இதனால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் கட்டாயம் வெற்றியும் பெறுவீர்கள் மற்றவர்களுடைய சபையில் முக்கியமான பங்கை வகிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இந்த மாதத்தில் அதே இந்த மாதத்தில் பலருக்கு ஆலோசனை வழங்கும் திறனையும் பெற்றிருப்பீர்கள் பேச்சாற்றல் மூலம் அனைவரையும் எளிதில் கவர்ந்து இருப்பீர்கள் கணிதத்தில் தெளிவாக இருப்பீர்கள் கணக்கு வழக்குகளை இந்த மாதத்தில் நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள் அதே போல சிறப்பான கணித திறமை இந்த மாதத்தில் வெளிப்படும் மேலும் வக்கீல் பணியில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு உயர்வு பெறுவார்கள் மேலும் சமுதாயத்தில் மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய உன்னதமான நிலையை இந்த பத்திர யோகத்தினால் கட்டாயம் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் அதே போல கலைகளில் நல்ல தேர்ச்சியும் இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் மேலும் வாக்கு சாது காணப்படுவீர்கள் இறங்கினால் கட்டாயம் இந்த மாதத்தை நீங்கள் வெற்றி கொண்டு இந்த பத்திர யோகத்தினால் அதிகபடியான நற்பலன்களை அறுவடை செய்வீர்கள் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது அஷ்டமாதிபதியாகிய சூரிய பகவான் சுகம் ராகு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து சத்ருவில் பலன்களை இதன் பலன்களாக எதிர்பாராத திடீர் விபரீத ராஜயோகத்தின் மூலம் வரவை உண்டாக்கி மேலும் மகிழ்விக்க இருக்கிறார் மேலும் எதிரிகள் அழிதலும் அரசு விரோதமும் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனத்துடன் செயல்படுவது மிக நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடுவது இந்த மாதத்தில் உங்களுக்கு சற்று தீங்கு விளைவிக்க கூடும் என்பதால் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லது அதே போல உங்களுடைய தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்திலும்

கிடைக்கும் அதேபோல உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருப்பார்கள் ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு சிறப்பான வெற்றிகளை அறுவடை செய்வீர்கள் இந்த மாதத்தில் ஆன்மீகத்திலும் நாட்டம் மிகுந்து காணப்படும் ஆகவே நீங்கள் ஆன்மீக பயணங்களையோ அல்லது புதிய கோயில்களுக்கு சென்று வருவதையோ இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்வீர்கள் அதே போல பொதுப்பணியிலும் அதிக ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் முன்வந்து நிற்பீர்கள் மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமண வாழ்க்கை வாழ்க்கை கைகூடி வரும் அதே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் கட்டாயம் உண்டாகும் இவ்வளவு அற்புதமான பலன்களை வழங்கினாலும் உங்களுடைய தாயாருடைய உடல் நலனில் சிறு சிறு பிணிகள் வந்து நீங்கும் என்பதால் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் சிறப்பாக பார்த்து கொண்டால் போதும் மற்றவை எல்லாம் மிக மிக அற்புதமாக உங்களுக்கு அமையும் இந்த குரு சந்திர யோகத்தினால் மிக சிறப்பு வாய்ந்த பலன்களை நீங்கள் கட்டாயம் அறுவடை செய்வீர்கள் ஆனால் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம்

மற்றும் உத்தியோகத்தில் அதிகபடியான முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுப்பார் இது போன்ற அற்புதமான உங்களுடைய இலக்கை நோக்கி ஓடினால் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் இதுவரை கேட்டு வந்த பலன்கள் அனைத்தும் பொதுவான ராசி பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒருமுறை பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது உங்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்படுத்த குணங்கள் மாறுபட வாய்ப்புள்ளது எனவே உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது நம்மளோட சேனல்ல இருக்க முடியும் நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் அதே போல பிறந்த தேதிகளுக்கான பலன்கள் அதெல்லாம் பதிவிட்டு இருக்கும் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கனா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இது போல அடுத்த ராசி பலன்